எந்த நூல்களை படிக்க வேண்டும் என்று விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். காலையில் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், ராஜ சாப்பிட்றோம், சைவ உணவாக இருக்கணும், அளந்து சாப்பிட்றோம், 10 மணிக்கு டிவி பார்க்குறோம், பல தீய பல சிறு சிறு வெளியீடெல்லாம் படிக்கக்கூடாது, அருள்பா படிக்கிறோம், 10 நிமிஷம் அருள்பா, அரை மணி நேரம் அருள்பா படிக்கிறோம், கடவுளுக்கு கல்வி கொடுத்துருக்குறோம், அரை மணி நேரம் அருள்பா படிக்கிறோம், ரொம்ப லெகுவாக இருக்கும், திருக்குறள் படிக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் படிக்கிறோம், வீழ்ந்து வணங்குறோம், திருமணம் அடுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து 20 வயசில் 10 வயசில் பிடிச்சா அது புருபுருன்னு அந்த இடத்துக்கு வந்துடலாம், ஞான சித்திக்கு அவங்களுக்கு. அப்போ பெண்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, பெண்களை புறக்கணிக்க முடியுமா? ரொம்ப லெகுவாக பட்டிக்கொள்வார்கள், சொன்னால் பிடிச்சுவாங்க. ஏம்மா நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா? என்ன ஐயா ஒரு மெதுவாக சொல்லுமா? ராமலிங்க சாமி திருவடிகள் போன்னு சொல்லுமா? எதுக்கான பட்டமா வேணும்? இவ்வளோ நேரப்பா பட்டம் வாங்க போகிறேன். ரொம்ப இலகுவா ராமலிங்க சாமி திருவிழில் போட்டு ராமலிங்க சாமிகளே அப்படி சொல்லுமான? பிடிச்சிது அருள் சன்னியம் பிடிச்சிக்கங்க, பிடிச்சா விறுவிறுன்னு அந்த பெண்ணு முன்னேறிட்டு வருவா. நீ பூஜை செய்ய பூஜை செய்ய எது நல்லது கெட்டது உணர்த்தப்படும், நன்மை தீமையே நல்வினை தீமையை உணர்த்துவதற்கு ஆசை பெற வேண்டும். ஆண்மக்களாக இருந்தாலும் சரி பெண்மக்களாக இருந்தாலும் சரி நல்வினை தீவனையே புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை வஞ்சிக்குது, கொடைக்கடி இன்னும் இருக்குது, இன்னும் கோபம் வருது, தேவையில்லாமல் கோபம் வந்துட்டு இருக்கு, எல்லாமே சாந்தமாகும். ஆக பெண்களும் ஆண்களும் கடவுள் பிள்ளைகளே. ஏன் என்ன எனக்கு ஜாதி வேறு இருக்குன்னா ஒன்றாவது சின்ன விஷயம் இல்லை, அது ஆசனை கேட்கணும். இன்னும் உன்னுடைய பிள்ளைகளை எல்லாமே இயற்கை கடவுள் பிள்ளைகளை நான் வேதம் பார்க்கிறேன். அவன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன், நான் என்ன பாவம் செய்தனும்? என்ன அந்த ஜாதி வரியே நீங்களையே, இந்த ஜாதி அந்த ஜாதின்னு வித்தியாசம் நினைக்கிறேன். நான் எப்படியோ உன் ஆசி பெற போகிறேன் பாவி, எல்லாம் உனக்கு பிள்ளைங்க நல்லா உலகத்துக்கு எல்லாமே உன் பிள்ளைகள் தான், நானும் உன் பிள்ளை தான். என்னுடைய கேடு நெஞ்சம் கொடும் பாவி நான், அவன் தாழ்த்தப்பட்டவன், அவன் தீண்டாத சே. அப்போ நாங்களே செய்வோம், அடா பாவி என்னை இப்படியா படைச்சிட்டேன், உன் பிள்ளைகளை நான் பார்த்து ஜாதி வித்தியாசம் சொல்கிறேன்னு, என்ன கொடுமை நான் செய்தேன்னு பாவி. உன் பிள்ளைகள் என்னுடைய சகோதரன் நினைக்க முடியவில்லையே, எல்லாம் உள்ள இயற்கை கடவுளே உன்னுடைய பிள்ளைகளை என் சகோதரனை நான் நினைக்கவில்லை. நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லாமல் போச்சுய்யா, நான் என்ன இது ஜென்மையை எடுக்கணும்? இந்த ஜாதி விதியே ஜாதி துவேஷமே ஒருவனுக்கு மீண்டும் பிறவி உண்டு பண்ணும், அதுலேருந்து எப்படியோ விடுபடுறதுன்னா என்ன குறை சொல்லிட்டே போகிறேன்னு கேட்டுக்கவனே. இப்போ நீங்களாம் உயர்ந்த மனசு வச்சுருக்கீங்க, எல்லோரும் பிள்ளைகளாக பார்க்குறேன், சகோதரனாக பார்க்குறேன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை, நான் என்ன ஏன் பாவம் செஞ்சேன் கேட்டால் ஜாதி வீர் ஒழிந்து போகும். யாரிடம் ஒருவன்டம் ஜாதி வீர் இருக்கோ அவன் கடவுளை அடையவே முடியாது, நிச்சயம் சத்தியமாக அவன்கிட்ட கடவுள் தன்மை இருக்க முடியாது. அவன் போய் கொஞ்சம் அவனோடு சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.